பேர் குணசிங்கம் கஜேந்திரன். கைவேலி முதலாம்பட்டாரம். எனது உயரம் வந்து நான் சிலங்கார உயர வரால் அங்கே இருக்கப்பட்டது. எந்த உயரம் வந்து 7 அடி 2 அங்குலம். நான் இப்போ எனக்கு 2 பிள்ளைகள், அவரோட அவள் படிக்கிறார், மற்ற 3வது படிக்கிறார். வழியில் போய் வரன்றதுனால் எல்லோரும் கண்டோடு பேர் தெரியாதனால நெடுமாறன் என்று சொல்லுவாங்க. இப்போ உயரமாக போகிறது சொல்லுவாங்க. இப்போ போய் டவுன் மொழி இறங்கினாலே உயரமாக நினைக்கிறார் போட்டு. சில பேர் வந்து போட்டோ எடுக்க கேட்பாங்க, சில பேர் என்னென்ன வளர்ந்து நினைக்க கேட்பாங்க. அப்படி சில பேர் ஜோக்க அடிப்பாங்க, சில பேர் கப்பியாக கழிப்பாங்க. அப்படி இருக்குது இளவையில். இப்போ பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம வெளியில் போய் வர குறைவு எனக்கு எல்லா பக்கத்தில். இப்போ இவ்வளோ எனக்கு ஓகேயாக இருக்குது. அப்புறம் அதால் இப்போ எங்கள் ஏரியாக்குன்றாலும் பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் தெரியும். வழியிடங்களை போனால் தான் நான் கொஞ்சம் எல்லோரும் உன்னிப்பாக பார்க்குறோன்றது இருக்குது. எங்களை தமிழ் ஏரியாக்களில் போனால் எங்கள் இப்போ நடைமுறை லைனில் போனால் லைனாக போகணும். அதே மாதிரி இப்போ பேங்க்குக்கு போனால் கூட இப்போ எங்கே நிற்கலாட்டு நான் பயில சொன்னால் அவருக்கு அடுத்த சொன்னால் கூட அது மனசு கேட்காது எனக்கு. அப்புறம் அக்கலையில் வைக்கிறேன், இல்லை அவருக்கு கொடுக்குற பிரச்சனை கொடுக்காது, ஆனால் அவர் கேட்கறில்ல. அப்போ நானும் போய் மனைச்சர் மாதிரி தான் கேட்கறில்ல. அப்போ எங்கே போனாலும் லைனில் இருந்து போய் வருவார். சில நேரங்களில் கூப்பிட்டு கொண்டு வந்து தெரிவிடும். அதே நிலைமையில் நான் இப்போ கொழும்பு கண்டி காலி சில ஹாஸ்பிட்டலில் போடலாம் போனது. அது எவ்வளோ சிரமம் இருந்தாலும் எனக்கு வந்து தனி மரியாதை சிங்கள ஆக்கள் மத்தியில் இருக்குது. எனக்கு இப்போ அங்கே போனோடனே எவ்வளோ ஆக்கள்னாலும் உடனே முன் மரியாதை முதல் உரிமை தெரிவிக்கிறோம். அப்படி நான் அதை பிரித்து பார்க்கல தான் சோசியல். இப்போ சிங்கள மக்கள் பார்க்குறதுக்கும் ஒரு ஜப்பில் இருக்கிறாங்களும் மற்ற தமிழ்நாட்டில் ஒரு ஜப்பு ஏரியாவுக்கு போனாலும் கூட ஒரு பிரச்சனைக்கு நான் மோகம் கொடுக்குறோம். அதே மாதிரி இப்போ பஸ்ஸில் போக்குவரத்து செய்யணும்னா பஸ்ஸில் நின்று போயிடாது. இப்போ புல் க்ரௌடாக இருக்குது, வேறுனா இப்போ ஆக்கள் உடனே தான் சீட் கிடைக்கும். வேறு சீட் கிடைக்கிற குறையாக இருக்குது. சில நேரம் ஆக்கள் கொஞ்சம் இறக்குங்க அப்படி செட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்து போடுறேன். பஸ் பயணம் குறைவுடான். இப்போ ஏன்னா யாழ்ப்பாணம் போட லாங் ட்ரிப் நின்று போயிடாது. அப்போ அதுக்காக வாடகை சீட் புக் பண்ணி தூர் பயணம் போட சீட் புக் பண்ணி தான் போடுறேன். எனக்கு அதுவும் இடச்சீட்டுக்கு இருக்கலாம், வண்டி புன் சீட்டுக்கு இருக்கலாம், பின் சீட்டுக்கு இருக்கணும். அப்போ தான் கால் மடிச்சு இருக்கலாம். அப்படி தான் புக் பண்ணி போடுறேன். இப்போ நான் வந்து வாழ் வாரமாக இப்போ ஒரு ஆட்டோ தான் போய் ஓடுறேன். சில ஒரு வருமானம் காணாது. என்ன மாதம் பெட்ரோல் அடிக்கிற செலவுகள் இருக்கிறாங்க. அப்போ அதனால் என்ன 2 பால் மாடு 2 எடுத்துகிட்டு எடுத்துன்னா அப்போ அதில் வந்து ஒரு வருமானம் பெறும். வாழ்க்கை அது ஓகேயாக இருக்கும். படிப்பு செலவும் கொடுத்தானே. இப்போ அதால் இல்லை போய் வாருன்றது கஷ்டம். பிறகு மோட்டர் சைக்கிள் ஓடுறதும் கஷ்டம் தான், ஆட்டோ ஓடுறதும் கஷ்டம் தான். மடிச்சிருக்கிறது அப்போ அதால் ஆட்டோ ஓர்க்க வழியாக செய்யும்.